தீர்த்தம் சேர்க்கும் போது அந்த பாத தூளியால நேரே வந்து இங்க சேர்ந்தவோம். சிவனோட ஜடாமுடிக்கெல்லாம் போகாத நூபுரத்துல இருந்து வந்து சேர்ந்ததால அவருக்கு நூபுர கங்கைன்னு அவருக்கு பேரு. அப்படி இருக்கிற திவேதேச பெருமாளை எல்லாம் பக்தி பூர்வகமாக அனுபவித்துக் கொண்டு அதற்கு பிறகு அவர் அங்கு சுயதை கிட்ட சந்தேஷத்தை அனுப்புற. அதனால பிரதான ரசம் என்பது, பிரதான இந்த காவியத்தும் பிரதானமாக இருப்பது பக்தி, இதற்கு அங்கமாக இருப்பது ஸ்ருங்காரம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மனைவிக்கு தூது அனுப்பக்கூடிய காலத்தில் செல்லும் வழியிலெல்லாம் பல திபிரேசங்களை எல்லாம் வர்ணிக்கிறான் ராமபிரான். ஒரு மனைவியினிடத்தில் ஆறாத காதல் கொண்டிருக்கக்கூடிய மனிதன் வெகு விரைவில் அந்த மனைவியை பார்க்க வேண்டும் என்னும் ஆவலுடையவன் சுற்றி வளைத்து பயணத்திட்டத்தை வகுப்பானான். அப்படியே காதல் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் சமயத்தில் வழியிலெல்லாம் பல திவிரேசங்களை வர்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குமா என்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை முன்வைத்து, அதுவும் ராமபிரான் தன் திருவாராதன மூர்த்தியான ரங்கநாதருக்கு தான் திருவாராதனம் செய்யவில்லையே என்னும் ஏக்கத்தை வெளிப்படுத்தும் அந்த உருக்கமான கட்டத்தை எடுத்துரைக்கிறார்கள் திருமதி சுஜாதா அவர்கள். நமக்கெல்லாம் கூட பெருமாள் திருவாராதனம் பண்ணலேன்னு ஏக்கம் வராது, அரிசிட்டியில் போட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம நிம்மதியாக திவிரேசங்கள் சுற்றின்னு இருப்போம். ஆனால் சுவாமி ராமனே அதை நினச்சி பார்த்தார். பட் சில சமயம் யோசிக்கும் பொழுது கோவிலுக்கு போகிறதுனாலேயே பக்தி வந்துருமான்னு ஒரு டவுட் வருது. இப்போ கோவிலுக்கெல்லாம் நம்ம போகிறோம்னா நமக்கு பக்தினாலேயே போகிறோம், நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது, அங்கங்கே பிரார்த்தனை பண்ணினா அந்தந்த கோவில் பரிகார ஸ்தலங்களாக வச்சுட்டோம். இப்போ பக்தி ஸ்தலங்களாக இருக்கிறத காட்டில் கோவில்கள் பரிகார ஸ்தலங்களாக தான் இருக்குது, அப்படி தான் போயின்னு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கச்சே அது ராமன் அப்படி ஒரு ஜர்னி டிஸ்கிரிப்ஷன் அது மாதிரி அந்த திவிரேசங்களை கொடுத்தா கூட அது ஒரு ரூட் அந்த அம்சத்துக்கு கொஞ்சம் சௌகரியமாக ஒரு சோஃபஸ்டிகேட்டடாக அம்சம் போகிறதுக்கு வழி சொல்கிறதா இருக்கலாம், பை சான்ஸ் அந்த வழியில் இருக்கிற விஷயங்களை வர்ணிக்கிறதா இருக்கலாமே தவிர்த்து அதில் என்ன பக்தி இருக்க முடியும். என்ன இருந்தாலும் இது ஸ்ருங்காரம் தானே, பிராட்டின் இடத்துல இருக்கக்கூடிய காதலை வெளிப்படுத்தக்கூடியது தானே என்பதை ஸ்ரீமதி ஸ்ரீரஞ்சனி அவர்கள் எடுத்துரைக்க இங்கே வரப்போகிறார்கள். கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பா.